வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடப்பரப்பில் இக்காணொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தரம் 10 தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடப்பரப்பில் முதலாம் தவணைக்குரிய பாட அலகுகளில் இன்று நாம் ஒளி வேறுபாடு, அதாவது மாற்றொலியன்கள் பற்றி நோக்க இருக்கின்றோம். இக்காணொலியின் ஊடாக பின்வரும் விடயங்களை உள்ளடக்கியதாக நாம் மாற்றொலிகள் பற்றி அவதானிப்போம். எழுத்துக்களின் வகைப்பாடு, அவ்வெழுத்துக்களில் மெய்யெழுத்துக்கள் பற்றியும், அவ்வெய்யெழுத்துக்கள் எவ்வாறு ஒளி வேறுபட்டு ஒழிக்கின்றது, அதாவது மாற்றொலியன்களாக எவ்வாறு ஒழிக்கின்றது என்பதனையே இங்கு நோக்க இருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, எழுத்துக்கள் பற்றி நாம் பார்க்கின்ற போது உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, மொத்தமாக 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். இவற்றுள் உயிர் எழுத்துக்களை குறில், நெடில் என இரு வகைப்படுத்துவர். அதேபோல மெய் எழுத்துக்களை 3 வகைப்படுத்துவர். அவையாவன வள்ளினம், மெல்லினம், இடையினம் என்பனவாகும். இனி நாம் ஒளி வேறுபாடு பற்றி நோக்குவோம். தமிழில் எழுத்துக்களுக்கு இரு வடிவங்கள் உண்டு. 1 ஒளி வடிவம், 2 வரி வடிவம். இங்கு ஒளி வடிவம் என்பது ஓர் எழுத்தை உச்சரிக்கும் ஒளி வடிவத்தை குறிக்கின்றது. அதேபோல் வரி வடிவம் என்பது அவ்வெழுத்தை எழுதப்படுகின்ற வடிவத்தை குறிக்கின்றது. இதன் அடிப்படையில் ஓர் எழுத்துக்கு தனியான ஒளி வடிவம் உண்டு எனலாம். அவ்வெழுத்துக்கள் சொற்களில் இடம்பெற்று வரும்போது அதன் ஒளி வேறுபட்டு ஒழிக்கும். அவ்வாறு வேறுபட்டு ஒழிப்பதனையே நாம் ஒளி வேறுபாடு என வழங்குகின்றோம். தமிழில் வள்ளின மெய்யெழுத்துக்கள் 6 ஒன்றுக்கு மேற்பட்ட ஒளிகளை கொண்டு அமைந்துள்ளன. இவ்வாறு இந்த எழுத்துக்கள் வெவ்வேறு ஒளிகளை கொண்டு அமைவதை மாற்றொழிப்பு என்பர். இந்த மாற்றொழிப்புக்கள் சொற்களில் அவ்வெழுத்துக்கள் அமைந்துள்ள சார்பிடம் நோக்கியே வெவ்வேறு விதமாக ஒழிக்கின்றன. இங்கு நாம் குறிப்பிட்டது போல வள்ளின எழுத்துக்கள் எவ்வெவ் இடங்களில் வரும்போது மாறி ஒழிக்கின்றன என்பதனையே விரிவாக நோக்க உள்ளோம். பொதுவாக எழுத்துக்களுக்கு நாம் பெயரிடும் போது ககரம், சகரம், டகரம் என குறிப்பிடுகின்றோம். இங்கு ககரம் என்பது இக் என்ற மெய்யையே குறிக்கின்றது. அதேபோல் சகரம் என்பது இச் என்ற மெய்யையே குறிக்கிறது. இதன் அடிப்படையிலே எழுத்துக்களின் மாற்றொலிகள் பற்றி இங்கு விரிவாக நோக்க இருக்கின்றோம். ககரமை எவ்வாறு ஒளி வேறுபட்டு ஒழிக்கின்றது என்பதனை இப்பொழுது விரிவாக நோக்குவோம். ககரமை பொதுவாக 3 விதமான மாற்றொழிப்புகளை கொண்டுள்ளது எனலாம். அவற்றை விரிவாக இங்கு நோக்குகின்ற போது 1 2 உயிர்களுக்கிடையில் வரும்போது ககரம் மாற்றொலியாக ஒழிக்கின்றது. உதாரணம் பகல், முகம். இங்கு 2 உயிர்களுக்கு இடையிலே ககரம் வந்துள்ளது. இச்சொற்களை உச்சரிக்கும் போது இங்கு ககரம் ஹ என்ற ஒளியிலேயே ககரம் ஒழிக்கின்றது. அதேபோல் நகர மெய்யை அடுத்து வரும் போது மாற்றொலியாக ஒழிக்கின்றது. உதாரணம் தங்கம், சிங்கம். இங்கு நகர மெய்யை அடுத்து ககரம் வந்துள்ளது. இவ்வாறு சொற்களில் நகர மெய்யை அடுத்து வரும் போது ககரம் மாறி ஒழிப்பதனை நாம் அவதானிக்கலாம். ஆம் மாணவர்களே, இவ்வாறான உதாரணங்களை
நாம் உச்சரித்து பார்ப்பதனூடாகவே இவற்றை அறிந்து கொள்ளலாம். ஆகவே மாணவர்கள் இவ்வாறான உதாரணங்களை மேலும் தேடி அறிந்து உச்சரித்து பார்த்தல் அவசியமானதாகும். அடுத்ததாக நோக்குகின்ற போது ககரமை சொல் முதலிலும் சொல் இடையில் இரட்டித்து வரும்போதும் மாறி ஒழிக்கின்றது. உதாரணம் கடல். இங்கு சொல்லின் முதலில் ககரம் வந்து மாறி ஒழிக்கின்றது. அதேபோல் பக்கம் என்ற சொல்லில் ககரம் இரட்டித்து வந்துள்ளது. இவ்வாறு இரட்டித்து வரும்போது அங்கு ககரம் மாறி ஒழிக்கின்றது. இவ்வாறாக ககரமை மூன்று விதமான மாற்றொழிப்புகளை கொண்டிருப்பதை அவதானிக்கலாம். அவற்றின் உதாரணங்களை நாம் ஒவ்வொன்றாக நோக்குகின்ற போது பகல், தங்கம், கடல் இவ்வாறு உச்சரிக்கிற போது அவற்றில் மாற்றொழிப்புகள் இருப்பதனை அவதானிக்க முடிகின்றது. இதனை மேலும் தெளிவுபடுத்துவதற்காக பின்வரும் உதாரணத்தை நோக்குவோம். இரண்டு உயிர்களுக்கிடையில் ககரம் வதும்போது மாற்றொழியாக ஒழிக்கும் என்ற அடிப்படையில் இங்கு நாம் எடுத்துக்கொண்ட உதாரணம் பகல். இங்கு பகல் என்ற சொல் எழுத்துக்களின் சேர்க்கையால் உருவாகியுள்ளது. அதாவது இப் சக ஆ சேருகிற போது ப என்பது வருகின்றது. அதேபோல் இக் சக ஆ சேரும் போது க என்ற உயிர்மெய் தோன்றுகிறது. அதேபோல் இல் என்ற மெய் இந்த மூன்றுமாக இணைந்து பகல் என்ற சொல் உருவாக்கம் பெறுகிறது. இங்கு ஆ என்ற இரண்டு உயிர்களுக்கிடையில் ககரம் வந்துள்ளதை இவ்வாறு வருகின்ற ககரம் மாறி ஒழிக்கின்றது. இனி வருகின்ற மாற்றொழிகளிலும் இவ்வாறான அம்சம் காணப்படுவதால் இங்கு இதனை எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வுதாரணங்களை மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. இதனை மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகரமை எவ்வாறு மாற்றொழியன்களாக செயற்படுகின்றது என்பதனை நோக்குவோம். இங்கு முதலாவதாக சொல் முதலிலும் இரண்டு உயிர்களுக்கிடையில் வரும் போதும் மாற்றொழியாக ஒழிக்கும். உதாரணம் சட்டை. இங்கு சட்டை என்பதில் சொல் முதலில் சகரம் வந்துள்ளது. அதேபோல் வாசம் என்கின்ற உதாரணத்தில் இரண்டு உயிர்களுக்கிடையில் சகரம் வந்துள்ளது. ஆகவே இங்கு உச்சரிக்கின்ற போது அந்த சகரம் மாற்றொழியாக செயற்படுவதனை அவதானிக்கலாம். அதேபோல் சகரமையினுடைய மற்றொரு மாற்றொழியாக நகரமையை அடுத்து வரும் போது அது மாற்றொழியாக ஒழிக்கின்றது. இங்கு மாணவர்கள் நோக்கலாம் பஞ்சம், தஞ்சம் ஆகிய இரண்டு உதாரணங்களில் நகரமையை அடுத்து சகரம் வந்துள்ளது. இவ்வாறு வருகின்ற போது அங்கு மாறி ஒழிக்கும். அதேபோல் மூன்றாவது அம்சமாக நாம் நோக்க முடிகின்றது சொல் இடையில் இரட்டித்து வரும் போது அது மாற்றொழியாக ஒழிக்கும். உதாரணம் தச்சன், பச்சை ஆகிய இங்கு இரண்டு உதாரணங்களிலும் சகரம் இரட்டித்து வந்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது. இவ்வாறாக சகரமை சட்டை வாசம் என்கின்ற போது ஒரு விதமான மாற்றொழியையும் பஞ்சம் தஞ்சம் என்கிற போது மற்றொரு மாற்றொழியையும் தச்சன் பச்சை என்கின்ற போது அங்கு இரட்டித்து வந்து மற்றொரு மாற்றொழியை பெற்று ஒழிப்பதனை நாம் காண முடிகின்றது. இவ்வாறாக ககரம் சகரம் என்பன எவ்வாறு மாற்றொழியன்களாக செயற்படுகின்றன என்றது பற்றி நோக்கினோம். அடுத்ததாக டகரமை எவ்வாறு மாற்றொழியன்களாக ஒழிக்கின்றது என்பதை அடுத்ததாக நோக்குவோம். ஆம் மாணவர்களே, ஏற்கனவே நாம் நோக்கியது போலவே இங்கு டகரமையும் மாற்றொழிகளாக ஒழிக்கின்றது. அதன் முதல் அம்சமாக நாம் நோக்குகின்ற போது
இரண்டு உயிர்களுக்கிடையில் வரும்போது அது மாற்றொலியாக ஒலிக்கின்றது. உதாரணம் மடம், மகுடம். இங்கு இரண்டு உயிர்களுக்கிடையில் தகரம் வந்துள்ளது. இவ்வாறு வருகின்ற போது அது மாற்றொலியாக ஒலிக்கின்றது. அதேபோல் நகரமேயை அடுத்து வரும்போது மாற்றொலியாக ஒலிக்கும். இங்கு இரண்டு உதாரணங்களை நாம் நோக்கலாம். ஒன்று வண்டல், அடுத்தது மண்டபம். இங்கு இரண்டு உதாரணங்களிலும் நாம் நோக்குகின்ற போது நகரமேயை அடுத்து தகரம் வந்துள்ளது. இவ்வாறு நகரமேயை அடுத்து தகரம் வருகின்ற போது அங்கு அந்த தகரம் மாற்றொலியாக ஒலிப்பதனை நாம் அவதானிக்கலாம். அடுத்ததாக நாம் நோக்குகின்ற போது சொல் இடையில் இரட்டித்து வரும்போது மாற்றொலியாக ஒலிக்கும். உதாரணம் வட்டம், சட்டை. மேற்சொன்ன உதாரணங்களில் தகரமை இரட்டித்து வருவதை நாம் அவதானிக்க முடிகின்றது. இதன் அடிப்படையில் தகரமை மூன்று இடங்களில் மாற்றொலியாக ஒலிக்கின்றது. அம்மாணவர்களே, தகரமை எவ்வாறு மாற்றொலியன்களாக ஒலிக்கின்றது என்பது பற்றி நோக்கினோம். அடுத்ததாக தகரமை எவ்வாறு மாற்றொலியன்களாக ஒலிக்கின்றன என்பதனையே இங்கு நோக்க இருக்கின்றோம். அதாவது இரண்டு உயிர்களுக்கிடையில் வரும்போது தகரமை மாற்றொலியாக ஒலிக்கும். உதாரணம் இதயம், பதம் ஆகிய இரண்டு சுதாரணங்களை நோக்குகின்ற போது அங்கு தகரம் இரண்டு உயிர்களுக்கிடையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் நோக்க முடிகின்றது. ஆகவே இங்கு வருகின்ற தகரம் மாற்றொலியாக ஒலிக்கின்றது. அதேபோல் நகரமையை அடுத்து வரும்போது அது மாற்றொலியாக ஒலிக்கும். இங்கு நீங்கள் உதாரணத்தை நோக்கலாம். சொந்தம், சந்தம் என்கின்ற போது இங்கு இடம்பெற்றிருக்கின்ற நகரமையை அடுத்து தகரம் வந்துள்ளது. ஆகவே அந்த தகரம் மாற்றொலியாக ஒலிக்கின்றது. மாணவர்களே, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவ்வாறான உதாரணங்களை தேடி அறிந்து நாம் உச்சரித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு உச்சரித்து பார்க்கின்ற போதே எங்களால் அவை பற்றி உணர முடிகின்றது. இறுதியாக தகரமை எவ்வாறு மாறி ஒலிக்கின்றது என்று நோக்கும்போது சொல் முதலிலும் இடையில் இரட்டித்து வரும்போது அது மாற்றொலியாக ஒலிக்கும். உதாரணம் தண்ணீர் என்ற சொல்லை எடுத்துக்கொள்கின்ற போது அங்கு தகரமை சொல்லின் முதலில் இடம்பெற்றிருக்கின்றது. அதேபோல் மற்றொரு உதாரணமாக நாம் நோக்குகின்றோம். பத்து என்ற உதாரணத்தை எடுத்து நோக்கும்போது அங்கு தகரமை இரட்டித்து வந்துள்ளதை நோக்குகின்றோம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் தகரமை மாறி ஒழிப்பதுண்டு. இவ்வாறாக தகரமை தனக்கென மூன்று விதமான மாற்றொலிகளை கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகின்றது. இதனையும் நாம் ஒளி வேறுபாடாகவே கொள்கின்றோம். வல்லின மெய்களில் அடுத்த மெய்யாக நாம் நோக்க இருப்பது பகரம். இந்த பகரமும் மாற்றொலிகளை கொண்டு அமைந்து காணப்படுகிறது. அதன் முதல் அம்சமாக நாம் ஏற்கனவே நோக்குகின்ற அடிப்படையிலேயே இங்கு பகரமையும் இரண்டு உயிர்களுக்கிடையில் வரும்போது அது மாற்றொலியாக ஒலிக்கின்றது. உதாரணம் சபதம், கோபம். இங்கு குறிப்பிடப்பட்ட இரண்டு உதாரணங்களிலும் சபதம், கோபம் ஆகியவற்றில் இரண்டு உயிர்களுக்கு இடையில் அங்கு பகரம் வருவதனை நாம் அவதானிக்க முடிகின்றது. அவ்வாறு வருகின்ற பகரம் மாற்றொலியாக தொழிற்படுகின்றது. அதேபோல் மகரத்தை அடுத்து வரும்போது பகரம் மாற்றொலியாக ஒலிக்கும். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள உதாரணங்களில் அவற்றை நோக்கலாம். தம்பி, சம்பல் ஆகிய இரண்டு உதாரணங்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. இங்கு மகரத்தை அடுத்து பகரம் வந்துள்ளது. அவ்வாறு வருகின்ற போது அது மாற்றொலியாக ஒலிக்கும். மாணவர்களே, இந்த பகரத்தினுடைய இறுதியாக அதாவது மூன்றாவது அம்சமாக எவ்வாறு மாறி ஒலிக்கின்றது என்று பார்க்கின்ற போது சொல் முதலிலும் இடையில் இரட்டித்து வரும்போதும் அங்கு மாற்றொலியாக ஒலிக்கும். இங்கு பறவை என்ற உதாரணத்தை எடுத்துக்கொள்கின்ற போது ப என்பது சொல்லின் முதலில் வந்திருக்கின்றது.
அதேபோல் அப்பம் என்ற சொல்லை எடுத்து நோக்குகின்ற போது அங்கு பகரம் இரட்டித்து வந்திருக்கின்றது. இவ்வாறாக பகரமை மாறி ஒழிப்பதனை நாம் அவதானிக்கின்றோம். இந்த உதாரணங்களை ஒட்டுமொத்தமாக நோக்குகின்ற போது சபதம், தம்பி, பறவை இவ்வாறு மூன்று விதமான உச்சரிப்புகளிலும் அங்கு பகரம் மாறி ஒழிப்பதனை நாம் அவதானிக்கலாம். இது பகரத்தினுடைய மாற்றொலிகளாக கொள்ளப்படுகின்றது. அம்மாணவர்களே, வள்ளின மெய்கள் ஆறும் மாற்றொலிகளை கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் நாம் நோக்கி கொண்டிருக்கின்றோம். இறுதியாக ரகரமை எவ்வாறு மாற்றொலிகளை கொண்டிருக்கின்றது என்பதை இப்பொழுது நோக்குகின்ற போது இங்கும் ரகரமை இரண்டு உயிர்களுக்கிடையில் வரும்போது மாற்றொலியாக ஒலிக்கின்றது. உதாரணம் அறம், நிறம் என்று குறிப்பிடுகின்ற போது அங்கு இடம்பெற்றிருக்கின்ற ரகரம் இரண்டு உயிர்களுக்கிடையில் வந்து மாற்றொலியாக ஒலிக்கின்றது. அதேபோல் சொல் இடையில் இரட்டித்து வரும்போது அது மாற்றொலியாக ஒலிக்கும். உதாரணம் பற்று, வற்றல் என்று உச்சரிக்கின்ற போது அங்கு ரகரமை இரட்டித்து வந்திருக்கின்றது. இவ்வாறு இரட்டித்து வந்து அவை மாறி ஒழிப்பதை நாம் அவதானிக்க முடிகின்றது. ஆகவே மாணவர்களே, நாம் இன்று ஒளி வேறுபாடுகள் பற்றி நோக்கியிருந்தோம். இந்த ஒளி வேறுபாடுகளில் வல்லின மெய்கள் ஆறும் ஒளி வேறுபட்டு தமக்குரிய ஒளியிலிருந்து வேறுபட்டு ஒழிப்பதனை நாம் அவதானித்திருந்தோம். அது எவ்வெவ் சந்தர்ப்பங்களில் அது மாறி ஒழிக்கின்றது என்பதனை வைத்து கொண்டு இவற்றை மாற்றொழிப்புக்கள் என்ற அடிப்படையில் இங்கு நோக்கியிருந்தோம். நாங்கள் இந்த வல்லின மெய்கள் தொடர்பான பயிற்சிகளில் ஈடுபடுவோம். பின்வரும் வினாக்களுக்கு மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. இவ்வாறு பல் தேர்வு வினாக்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த பல் தேர்வு வினாக்களுக்கான விடையை மாணவர்கள் தெரிந்து சரியான விடையின் கீழ் கோடிட வேண்டும். முதலாவது வினா, பின்வருவனவற்றுள் ககரம் வேறுபட்டு ஒழிக்கும் சொல் எது? இங்கு நான்கு விடைகள் தரப்பட்டிருக்கின்றது. ஒன்று கல்வி, இரண்டு கடமை, மூன்று முகம், நான்கு பக்கம். இந்த நான்கு விடைகளில் மிக பொருத்தமான விடையை தேடி அறிய வேண்டும். அதன் அடிப்படையில் கல்வி, கடமை ஆகிய சொற்களை நோக்குகின்ற போது அங்கு ககரம் சொல்லின் முதலில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் நோக்குகின்றோம். அதேபோல் பக்கம் என்ற நான்காவது விடையில் ககரம் இரட்டித்து ஒழிப்பதை நோக்குகின்றோம். ஆகவே இந்த விடைகளுள் சரியான விடையாக முகம் என்ற விடை சரியான விடையாக அமைகிறது. அதேபோல் இரண்டாவது வினாவை நோக்குகின்ற போது சகரம் ஒளி வேறுபட்டு ஒழிக்கும் சொல் எது? இங்கும் நான்கு விடைகள் தரப்பட்டிருக்கின்றது. ஒன்று சங்கு, இரண்டு சட்டை, மூன்று இச்சை, நான்கு தஞ்சம் என்ற நான்கு விடைகள் தரப்பட்டிருக்கின்றது. இதில் சங்கு சட்டை என்கின்ற போது அது சொல்லின் முதலில் சகரம் இடம்பெற்றுள்ளது. அதேபோல் இச்சை என்கின்ற போது அங்கு இரட்டித்து ஒழிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த வினாவினுடைய சரியான விடையாக தஞ்சம் என்பது ஒளி வேறுபட்டு ஒழிப்பதாக அமைகிறது. அடுத்ததாக நாம் மூன்றாம் வினாவை நோக்குகின்ற போது பின்வருமற்றுள் இரண்டு உயிர்களுக்கிடையில் தகரம் வந்து மாற்றொழிப்பதற்கு உதாரணமாக அமைவது என்ற வினாவிலே இங்கு நான்கு விடைகள் தரப்பட்டிருக்கின்றது. ஒன்று மகுடம், இரண்டு கொண்டாட்டம், மூன்று பட்டம், நான்கு மண்டபம். ஆகிய இந்த நான்கு விடைகளில் மிக பொருத்தமான விடையாக அமைவது மகுடம். ஏனைய விடைகள் அங்கு தகரம் வேறுபட்டு ஒழிப்பதை அவதானிக்க முடிகின்றது. ஆகவே இங்கு மகுடம் என்ற சொல்லிலே இரண்டு உயிர்களுக்கு இடையில் தகரம் வந்துள்ளமையை நாம் நோக்க முடியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இங்கு இறுதி வினாவாக நாம் நோக்குவது பின்வருமற்றுள் தகரம் வேறுபட்டு ஒழிப்பதற்கு உதாரணமாக அமைவது ஒன்று தவளை, இரண்டு தண்ணீர், மூன்று பத்து, நான்கு சொந்தம் ஆகிய விடைகள் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. இங்கு முதல் இரு விடைகளை நோக்குகின்ற போது அதில் தகரம் சொல்லின் முதலில் இடம்பெற்றிருக்கின்றது. அதேபோல் பத்து என்கின்ற போது அங்கு தகரம் இரட்டித்து வருவதை பார்க்கின்றோம். ஆகவே
இங்கு சொந்தம் என்கின்ற சொல் தகர ஒளி வேறுபட்டு ஒழிப்பதாக அமைகிறது. ஆகவே இவ்வாறான பயிற்சிகளை மாணவர்கள் தேடி அறிந்து அவற்றில் ஈடுபடுவதனூடாக இந்த வல்லின மெய்களுடைய ஒளி வேறுபாடு பற்றி மேலதிக விளக்கங்களையும் பயிற்சிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே மாணவர்களே, இன்றைய தினம் நாம் வல்லின மெய்களினுடைய மாற்றொலிகள் பற்றி நோக்கியிருந்தோம். மற்றொரு காணொலியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.